சொல்லலாமா? வலைக்கும் சலாம் வந்து உக்கார் ஃபாத்திமா தாஜ். எப்படி இருக்க? என்ன விஷயமா வந்திருக்க? நான் படிக்கிற மதரசால பயான். அதான் உன கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீ தான் வடமாட்டேல. இன்ஷா அல்லாஹ் இந்த தடவையாவது உன கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்ன? பயானுக்கா? நான் என்ன வீட்டில் சும்மா இருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீனே போ. நாளா வரல. என்ன ஹும்மு செல்மா இப்படி பேசுற? அல்லாஹுடைய அல்லாஹுடைய வார்த்தை கேட்கதான வர சொன்னேன். அந்த சபையில மலக்கு மாடுகள் சூழ்ந்திருப்பாங்க. திருக்குரான், ஹதீஸ், வசனங்கள் இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். திருக்குரான் அத்தியாயம் 25 மற்றும் வசனம் 44 அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரு வசனங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க கால்நடைகளை விட கீழானவன் அல்லாஹ் சொல்றான். ஏ அங்க வந்து மட்டுமா மார்க்கத்தை கத்துக்கணும்? என் வீட்லயே நான் நிறைய மார்க்கத்தை கத்துக்கிட்டேன். அதுவே எனக்கு போதும். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். உம்மு சல்மா இப்பதான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிப்பவன் மறுமையினால பார்வை இல்லாதவங்கள் போல் எழுப்பப்படுவாங்க. பெரிய சூஃபி, இதுக்கெல்லாம அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறான். அப்படி காட்சி இரண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம். வாங்க உட்காருங்க. என்ன கை நிறைய பண்ண வச்சிருக்கீங்க போல? ஆமா, நான் டீச்சர் வேலை போறேல, அதனால இப்பதான் மாச சம்பளம் போட்டு விட்டுருந்தாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அலம்தா, நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அலம்தில்லா, நானும் நல்லா இருக்கேன். இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். சரி சரி, நீங்க போய் டீ கொண்டு வாங்க. ஆ போட்டு வட்டி விட போற சொன்னாதான் தப்பா? பேங்க்காரன் என்ன, நம்ம போட்ட காசு அப்படியே வர்த்தாரா?
அதனால் பெட்ட வட்டி விட்டு தான் தரான். அல்லாஹ் கூறுகிறான், அத்தாம் மிரட்டு வசல 278-279 யார் வட்டி விடுறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடன் அத்தூரையிடம் போர் செய்ய சமம். போடி, எதையாவது சட்டம் சட்டம்னு சொல்லிக்கிட்டு தெரியாத. அப்படி இல்லம்மா, அல்லாஹ் கூறுகிறான், அத்தியாயம் 2:275 யார் வட்டி விட்டு சாப்பிட்டார்களோ அவர்கள் மறுமை நாள் ஷைத்தானாலே தீண்டப்பட்டவரை எழுப்பப்படுவார்கள். இது மிக பெரிய பாவம் இல்லையா? இப்படி தொட்டதுக்கெல்லாம் சட்டம் நியாயம் இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு நம்ம எப்ப பொழைக்கிறது? போடி மா, கொஞ்சம் நில்லுமா, நான் சொல்றேன் கேளுமா, மா கொஞ்சம் நில்லுமா, நான் சொல்றேன் கேளுமா. காட்சி 4 ஜியா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பா. அப்பா, நேத்து உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. சரி அம்மா, அப்பாவோட மாத்திரை லிஸ்ட்டை கொடுங்க, நான் போய் மாத்திரை. இப்ப நான் இது தரேன். சரி, நான் கிளம்புறேன். நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. அம்மா ஹாஸ்பிடல் கால் பண்ணுங்க. இங்க கொஞ்சம் வாங்க. எங்க அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் சொல்றது பதட்டப்படாம கேளுங்க. உங்க அப்பா இருக்கிற கண்டிஷன்ல இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இதுக்கு மேல இறைவனோட கையில தான் இருக்கு. என்னது அப்பா, இன்னும் ஒரு வாரம் தான் உயிரோட இருப்பாரா? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிப்பா. அப்பா, நான் தானே உங்க எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லா சொத்தையும் என் பேர்ல பத்திரம் எழுதியிருக்கேன். இன்னாங்க இல்ல கையெழுத்து போடுங்க. என்னப்பா, எங்களுக்கு நீ மட்டும் தானா? உன்ன மாதிரி 4 பசங்க இருக்காங்க, நீ ஒருத்த மட்டும் சொத்தா பகிர்ச்சுன்னு மோசடி செய்ய பாக்குறியா? அப்புறம் இவ்வளவு நாளா நான் தானே அப்பாவை பாத்துக்கிட்டேன், அதுக்கு எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வாங்குறேன். பெற்றோர்கள் மரணித்த பிறகு அவர்கள் கடனை நிறைவேற்றிய பிறகுதான் சொத்தை பிரிக்கணும்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லா சொத்தும் எனக்கு தான் வேணும். அப்பா இங்க வாங்க, உங்க கைய கொடுங்க. விடுடா, விடுடா, இது பெரிய மோசடி. மறுமை நாளை அல்லாஹ் உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறானோ? காட்சி 5, இதோ மறுமை நாள். புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. அவனை கியாமத்து நாளில் குருடனாக எழுப்புவோம். என் இறைவா, நான் பார்வையுடையவனாகத்தான் இருந்தேன், ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் என்று அவன் கேட்பான். அப்படித்தான் நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன. அதை நீ மறந்தவாறே இன்று மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் கூறுவான். கொலையாளிகளின் நிலை, இந்த உலகத்தில் கொல்லப்பட்டவர் மறுமை நாளில் தம்மை கொலை செய்தவனை அவனது முடியை பிடித்து ரத்தம் வடியும் நிலையில் இழுத்து வருவார். வட்டிக்காரர்களின் நிலை, வட்டியை உண்போர் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனைப் போல் பைத்தியமாகவே எழுவார்கள். மோசடி செய்பவர்களின் நிலை, மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளை கியாமத்து நாளில் கொண்டு வருவார். பால்
ஆழம் கொண்டு வரப்பட்டு நரகத்தின் மேலே வைக்கப்படும். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, நாங்கள் இறை தூதர் அவர்களே அது என்ன பாலம் என்று கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது கால்கள் வழுக்கும் இடம், சறுக்கும் இடம், அதன் மீது இரும்பு கொக்கிகளும் அகன்ற நீண்ட முட்களும் இருக்கும். அந்த முட்கள் வளைந்திருக்கும். நஜது பகுதியில் முளைக்கும் அவை கருவேல மர முட்கள் எனப்படும் என்றார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை கண் சிமிட்டலை போன்றும் மின்னலை போன்றும் காற்றை போன்றும் பந்தய குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை போன்றும் விரைவாக கடந்து விடுவார்கள். எந்த காயமும் இன்றி தப்பிவிடுவோரும் உண்டு, காயத்துடன் தப்புவோரும் உண்டு, மூர்ச்சையாகி நரக நெருப்பில் விழுவோரும் உண்டு. இறுதியில் அவர்களில் கடைசி ஆள் கடுமையாக இழுத்துச் செல்லப்படுவார். பின்னர் தாம் தப்பித்து விட்டோம் என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் காணும்போது தம் சகோதரர்களுக்காக சர்வ அதிகாரம் படைத்த இறைவனிடம் அன்று அவர்கள் கடுமையாக மன்றாடுவார்கள். كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما